to general easy education. In the session learning chapter 3 computer organization பத்தி படிக்க போறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படினா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்னா என்ன, என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கு. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படினா மெயின் மெமரி அப்படிங்கறது எதுக்கு அப்படினா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நம்ம கொடுக்குற விஷயத்த மெயின் மெமரியில ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஏஎல்யூக்கு பாஸ் பண்ணி ஏஎல்யூ தான் எல்லா மேனிபுலேஷனையும் பண்ணும். ஆனால் அந்த மெயின் மெமரியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளோட நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்டரி மெமரின்னு ஒன்று ஸ்டோரேஜ் டிவைஸ் உள்ள இருக்கு. இன்னொரு ஒரு மெயின் மெமரியோட ட்ராபேக் என்ன அப்படின்னா அது ஒரு வாலடைல் மெமரி. வாலடைல்னா பவர் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பவர் போயிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற டேட்டாவும் எவாப்ரேட் ஆயிரும். ஸோ பெர்மனண்டாவே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், நம்மளுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சர்வ்ஸ் அ சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் டு மெயின் மெமரி அண்ட் தே ஆர் நாட் வாலடைல். நாட் வாலடைல்னா பவர் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டென்ட் செகண்ட் ஸ்டோரேஜ்ல பத்திரமா இருக்கும். என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், காம்பாக்ட் டிஸ்க், சிம்பிளா சிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் டிவிடி, ஃபிளாஷ் மெமரி டிவைஸ், அதுக்கப்புறம் ப்ளூரே டிஸ்க். இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா இது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க். இதுல டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதுல இருக்க டேட்டா இதுல இந்த ரெண்டு ஹெட் இருக்கும். இந்த ஹெட் தான் இந்த சிடி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ்ல தான் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் வெளியில இருந்து பார்க்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருந்தாலும் உள்ள எப்படி இருக்கும்னா கலெக்ஷன் ஆஃப் சிடிஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி ஒன்னா ஒரு செக்மெண்ட்ல வச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல டேட்டா மேல இருக்க லேயர்லயும் ஸ்டோர் ஆயிருக்கலாம், சம்டைம்ஸ் கீழே இருக்க அதுலயும் இந்த டிஸ்கோட கீழ்பகுதியிலயும் ஸ்டோர் ஆயிருக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு பேரு டபுள் சைட் டிஸ்க். மேல மட்டும் டேட்டா இருக்குன்னா அது வந்து சிங்கிள் லேயர் டிஸ்க். ஸோ இது வந்து ஒரு டெஸ்க்டாப்குள்ள பெர்மனண்டா இருக்கும். இதுக்கு பேரு போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க். இதை நம்ம பென்ட்ரைவ் மாதிரி ஈஸியா இன்சர்ட் பண்ணி இஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னா சிடி. சிடி அப்படின்னா அது சிடி ரோம். சிடி ரோம் அப்படிங்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அது சிடி ரோம். ஸோ இனிமே நீங்க சிடி வாங்கும் போது அதுல சிடி ரோம்னு இருக்கா இல்ல வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இன்னொன்னு எழுதியிருக்கும், அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப சிடி ரோம் அப்படின்னா அதை வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ரீட் அப்படின்னா இது எம்டியா இருக்கும், இதுல ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ண பிறகு அந்த டேட்டாவை டெலிட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. இந்த சிடியோட திக்னஸ் வந்து 1.5 மில்லிமீட்டர், ரொம்ப தின்னா தான் இருக்கு. அது வந்து ஒரு பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால செய்யப்பட்டது. இப்போ இதுக்குள்ள இருக்க டேட்டா நமக்கு தெரியும் 1010 தான் ஸ்டோர் ஆகும். அந்த 1010 ஃபார்மெட் எப்படி இருக்கும்னா பிட்ஸ் ஆர் பம்ப்ஸ் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு. இந்த தின் லேயர் வந்து அலுமினியம் ஆர் கோல்டு அப்ளை டு த சர்ஃபேஸ். இதுக்கு மேல அந்த சர்ஃபேஸ் நமக்கு தெரியும், சிடி வாங்கி நம்ம பார்த்தனாலே ஒரு ஷைனிங்கா இருக்கும். இப்ப இந்த சிடியில டேட்டா எப்படி இருக்கும்னா பிட்ஸ், அதுதான் அந்த 1010 ஃபார்மேட் இங்க பிட்ஸ் அண்ட் பம்ப்ஸ் சொல்றாங்க. இந்த A motor within CD player rotates the disk. நம்ம ஹார்ட் டிஸ்க்ல பார்த்த மாதிரியே சிடி லேயர்லயும் ஒரு ஹெட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஹெட் தான் உள்ள இருக்க டேட்டாவை ரீட் பண்ணும். இப்போ ஒரு நார்மலான ஒரு சிடி ரோமோட கெப்பாசிட்டி என்னன்னா 700 MB. இந்த மாதிரி ஆர்னு போட்டிருந்தது அப்படின்னா சிடி ரோம், அதாவது எம்டியா இருக்கும். ஒரு தடவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், திரும்ப எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது. டிவிடி அப்படின்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், இதனோட ஃபுல் ஃபார்ம். இன்னொன்னு டிஜிட்டல் வீடியோ டிஸ்க், எப்படி வேணாலும் இதனோட ஃபுல் ஃபார்ம் இருக்கலாம். இதனோட கெப்பாசிட்டி என்னன்னா 4.7 GB. 4.7 அப்படின்னா நம்ம சிடியோட 6 times ஜாஸ்தி. ஸோ நமக்கு இனிமேல் கடையில் வாங்கும் போது உங்களுக்கு டிவிடி வேணுமா சிடி வேணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ டிவிடி மேக்ஸிமம்
மூவிஸ் அதாவது அதிக கண்டென்ட் இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் டிவிடி. ஸோ இந்த டிவிடியில் டபுள் லேயரும் இருக்கும். டபுள் லேயர் அப்படின்னா அதனோட கெப்பாசிட்டி டபுள். ஸோ இந்த டபுள் லேயர் சைடு வந்து யூஸ்வலாக கோல்ட் கலரில் வரும், இல்லைன்னா சிங்கிள் லேயர் சில்வர் கலரில் வரும். ஸோ இட் மே சேஞ்ச், இதில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தெரிய வேண்டியது சிடியோட கெப்பாசிட்டி கம்மி, டிவிடியோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் நான் வேலட்டைல் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம். நான் வேலட்டைல்னா என்னது, பெர்மனன்ட் மெமரி, எவாப்ரேட் ஆகாது, அதான் மீன். எலக்ட்ரிக்கலி எரேஸ்ட் அண்ட் ரீப்ரோக்ராம்ட், ஸோ EEPROM. ஸோ இந்த ஃப்ளாஷ் மெமரி, நம்ம ஃபோனில் போடுற மெமரி கார்டு, இது வந்து டிஜிட்டல் கேமராவில் போடலாம், இந்த மாதிரியான மெமரி கார்ட், இதனோட பென் டிரைவ், இதனோட ஃபார்மேட் எல்லாமே என்ன ஃப்ளாஷ் மெமரின்னு பேர். இது ஒன்று EEPROM-ஆ இருக்கும், இல்லைன்னா EEPROM-ஆ இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா இதை பென் டிரைவில் மெமரி கார்ட்ஸ் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளாஷ் மெமரி தான். இந்த ஃப்ளாஷ் மெமரியை கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்ஸ் PDA-ல யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமரா அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ ஃப்ளாஷ் மெமரி வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம் இருக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் டைம்ல என்ன, நம்மளோட ரீட் ரைட் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்றதும் ரிட்ரைவ் பண்றதும் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இது 1 TB, 1 GB, 2 GB வரைக்கும் இதனோட கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியே 1 TB தான். ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ண வேண்டியது ஒரு குட்டி பென் டிரைவ்ல கூட நம்மளால ஸ்டோர் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து ப்ளூரே டிஸ்க். இந்த நேம் ப்ளூரே ஏன் வந்தது அப்படின்னா, சிடி கம்மியா ஸ்டோர் பண்ணும், டிவிடி அதை விட அதிகமா ஸ்டோர் பண்ணும். அதை விட அதிகமா ஸ்டோர் பண்ணும்னா ப்ளூரே டிஸ்க் எடுத்துக்கணும், ஹை டென்சிட்டி. இப்ப ப்ளூரே டைப்ல என்ன இருக்கும்னா, பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரெசல்யூஷன் அதிகமா இருக்கணும், அதிக கண்டென்ட் இருக்கிறதுலாம் ப்ளூரே டிஸ்க்ல தான் ஸ்டோர் பண்றாங்க. அதுலயும் டபுள் லேயர் இருக்கு, இதுல 50 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுக்கு அவங்க ரெட் லேசர் யூஸ் பண்ணி தான் ரீட் ரைட் பண்றாங்க. ஸோ இதனோட டெக்னாலஜி டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ரே அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, இப்ப டிவிடியா இருந்தா அது ரெட் லேசர் யூஸ் பண்றது, ப்ளூ ரேயா டிஸ்கா இருந்தா அதுல யூஸ் பண்றது ப்ளூ வயலட் லேசர் டு ரீட், ஹென்ஸ் த நேம் ப்ளூ ரே. ஸோ நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஹார்ட் டிஸ்க் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் சிடி, வாட் இஸ் டிவிடி, வாட் இஸ் ஃப்ளாஷ் மெமரி, வாட் இஸ் ப்ளூரே டிஸ்க்னு பார்த்துருக்கோம். சிடினா 700 MB, இது 4.7, இது 1 TB, 2 GB அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ப்ளூரே அப்படின்னா இதை விட ஹையர் கெப்பாசிட்டி, அதோட டிவிடியோட ஹையர் கெப்பாசிட்டி தான் ப்ளூரே டிஸ்க். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன் சில்ட்ரன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.